ஹாய், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கை சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. 10-12 பூண்டு பல் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில, கொத்தமல்லி, அப்புறம் 3/4 கிலோ ராட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளியை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சிருந்த கருவேப்பில, மல்லித்தலை, சின்ன வெங்காயம், பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கழுவி எடுத்து வச்சிருந்த ராட்டியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா ராட்டோட சேரணும், ஆனால் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டையும் அதிலே எடுத்து போட்டுருங்க. அந்த மசாலா பேஸ்டில் தான் தேங்காய், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த மசாலா பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ராட்டு வேக ரொம்ப நேரம் எடுக்காது, கொஞ்ச நேரத்துலேயே வந்து ராட்டு வெந்துடும். அந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதை ஒரு கிளறி கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான், ராட்டு நல்லா வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. சூப்பரான டேஸ்டான ராட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.